நேசிக்கிறேன் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த் பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சூரிய கடவுள் அப்படின்றது, இந்த சூரியன் எப்போ உருவாச்சு அப்படின்றது சொல்ல முடியாது. ஆனால் அறிவியல் ரீதியாக என்ன சொல்கிறேன்னா, 1000 கோடி வருடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனோட அந்த உருவாக்கம், சூரியன் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா, அதுக்கு சரியான ஒரு விளக்கு என்னென்னா, விஞ்ஞான ரீதியாக பல கோடி ஆண்டுகள் வந்து உருவாச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய கடவுள், சூரிய பகவான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சூரியனுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும். இந்து புராணப்படி, இந்து கடவுள் படி, இந்த சூரிய வழிபாடு, இந்த சூரிய பகவான் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சூரியன் வந்து எப்படி, அதுக்கு உண்டான ஒரு மிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதோட இதுதான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த சூரிய பகவான் அப்படின்றது நம்ம தமிழர்கள் மட்டும் வழிபடுற ஒரு கடவுள் கிடையாது. எகிப்தியர்களும் வழிபட்டுருக்காங்க, மாயன்களும் வந்து வழிபட்டுருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த சூரிய பகவான், இவருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக இதை வந்து நம்ம தெரிஞ்சே ஆகணும். சூரிய பகவான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்றது இந்து புராணப்படி ஒரு போற்றப்படுற ஒரு தெய்வம். சரி, அவருக்குடான ஒரு மிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, தமிழர்கள் தான் சூரிய பகவானை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வழிபடுறாங்க. ஆதி காலத்துலேருந்து விவசாயிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதிகாலையில் போய் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அறுவடை பண்ணும்போது சூரிய பகவானை கும்பிட்டு தான் வந்து அறுவடை பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இயற்கை சார்ந்தே தமிழர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்கன்னே கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த தமிழர்களோட ஒரு முதன்மையான தெய்வம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய வழிபாடு தான், சூரிய பகவான் தான். இவரோட முக்கியமான ஒரு கதை என்ன, இவரோட வரலாறு என்ன அப்படின்றதுன்னா, பிரம்மா இந்த உலகத்தை வந்து படைச்சது, பிரம்மா இந்த படைப்பு தொழிலை வந்து படைச்சது வந்து பிரம்மா, ஒவ்வொரு மனிதனும் உருவாக்கி அனுப்புறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்து புராணத்தப்படி ஒரு முக்கியமான ஒரு கதை. பிரம்மா அப்படின்றது இந்து கடவுளில் இருக்கிற ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த கடவுள். இந்த பிரம்மா தான் உலகத்தை வந்து படைச்சிட்டு இருக்காரு. அந்த பிரம்மா வந்து யோசிக்கிறாரு, நாமளே எல்லா வேலையும் வந்து செஞ்சிட்ருக்குமே, நம்மளுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக வந்து வச்சு நம்ம வேலை செஞ்சால் என்ன, நம்மளுக்கும் வந்து ஒரு அசிஸ்டண்ட் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி 7 பேர் வந்து படைக்கிறாரு. சப்த ரிஷிகள் அப்படின்னு வந்து ஒரு 7 பேர் வந்து படைக்கிறாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டேலண்ட் காய்ஸாக வந்து 7 பேர், அவங்களால என்ன வேணால் பண்ண முடியும், நல்லா படிக்க முடியும், பாட முடியும், அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட்டான ஒரு 7 பேர், அதை வந்து சப்த ரிஷிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த 7 பேரை படைச்சிட்டு அவங்கள வந்து நம்ம அசிஸ்டண்ட்டாக வந்து பிரம்மா வந்து வேலை வாங்கிட்டு இருக்காரு. அப்போ இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கும்போது அந்த 7 பேரில் மருஷி அப்படின்ற ஒரு ரிஷி இருக்கார், அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி அவரோட வாழ்க்கை வந்து சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அந்த மருஷி அப்படின்ற கல்யாணம் ஆகி அவருக்கு வந்து ஒரு பையன் பிறக்கிறான், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காஷிபர் அப்படின்றது. காஷிபர்னு சொல்லலாம், காசின்னு கூட சொல்லலாம். அந்த பையன் காசி வந்து அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மருஷி மாதிரியே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேலண்ட்டும், வித்தை, சண்டை பயிற்சி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்டாக வந்து அந்த காசி வந்து உருவாகிட்டு இருக்காரு. அந்த காசி உருவாகிட்டு இருக்கும்போது அதித்தி அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக வந்து போயிட்டுருக்கு. அப்படி சந்தோஷமாக வந்து போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காசி அவங்க மனைவி அதித்தி, காசி வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத நேரத்தில் அதித்தி அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க, வயிற்றில் வந்து குழந்தை இருக்குது. அப்போது ஒரு அந்தனர் வந்து சாப்பிட வராரு. சாப்பிட வரும்போது இந்த அதித்தி வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து ரொம்பவும் தாமதமாக, ரொம்பவும் லேட் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்து சாப்பிட ஒருத்தர் ஒரு அந்தனர் வந்து வராரு. ஆனால் அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்காம ரொம்பவும் பொறுமையாக வந்து ஒவ்வொரு உணவையாக வந்து கொடுக்குறாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பசி. அந்த பசியில் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட வந்திருக்கிற ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா இந்த அதித்தி அப்படின்ற இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் லேட் பண்ணுறாங்க, சாப்பாடே கொண்டு வர ரொம்ப லேட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த அந்த அந்தனர் வந்து பார்த்திங்கன்னா, நீ ஏன் வந்து உன் வீட்டுக்கு வந்து சாப்பிட வந்த ஒருத்தங்களை, சாப்பிட பசியோடு வந்த ஒருத்தங்களை நீ இவ்வளோ நேரம் வந்து அவமானப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி, உனக்கு வந்து குழந்தைய வந்து பிறக்க மாட்டான், நீ வந்து கர்ப்பமாக இருக்கிற இல்லையா, அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க, அப்படி அவங்க வயிற்றுல வந்து குழந்தை இருக்கும்போது இவங்க வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், ஒரு வேளை இப்படி கூட இருக்கலாம், அவங்க வந்து கர்ப்பமாக இருக்கும்போது அவங்களால ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது, ஒருவேளை அந்த டயர்டில் கூட சரி சாப்பாடு வந்து பொறுமையாக வந்து கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த அந்தனருக்கு வந்து அது தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்காளே, நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ நேரம் வந்து பணிவாக வேலை செய்கிறாளே, ஒருவேளை அதுக்காக கூட அந்த உணவு வந்து பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து இதுவாகிருக்கலாம். ஆனாலும் அந்த அந்தனர் அதை பற்றிலாம் வந்து பார்க்காம அந்த பொண்ணை வந்து சபிச்சிடுறாரு. உன் வயிற்றில் இருக்கிற குழந்தை கலைஞ்சிரும், அபாஷன் ஆகிடும் அப்படின்னு ஒரு சாபம் வந்து கொடுக்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்கு வந்து குழந்தை பிறக்காது, அந்த அந்தனர் வந்து சாபம் விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காசி வந்து வீட்டுக்கு வந்தவுடனே நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி அதித்தி வந்து சொல்கிறாங்க, நம்மளுக்கு வந்து குழந்தை பிறக்காதான், நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகிடுமாமே, அபேஷன் ஆகிடும் அப்படின்னு நான் சாபத்தை வாங்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கு காசிபர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பாரு
என்ன நடக்கணுமோ அது நல்லபடியாகவே நடக்கும். நிச்சயம் சரி. ஏன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, காசி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி இருக்குது. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றது அவருக்கு முன்னாடியே தெரியும். இந்த சபிக்கப்படுறது கூட அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். நீ வந்து கவலைப்படாத, நம்மளுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒளி பொருந்திய ஒரு மகன் வந்து பிறப்பான், இதுதான் வந்து கடவுள் வந்து எழுதப்பட்ட விதி அப்படின்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒளி பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு மகன் வந்து பிறக்கிறான், அவன் தான் சூரிய பகவான் அப்படின்றது. சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாத்துலேயுமே, ஏன்னா அவங்க அப்பாவே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேலண்டான பர்சன், மந்திரம் வித்தை எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவர்னே கூட சொல்லலாம். அவங்க தாத்தா மகரிஷி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே பிரம்மாவை படைத்த ஒரு சப்த ரிஷியில் ஒருத்தர். அப்போ அவங்க குடும்ப வழியாக வந்தவர் பார்த்திங்களா, சூரிய பகவான் எப்படி இருப்பார், அவங்க தாத்தா விட மல்டி டேலண்ட் காயாக வந்திருக்காருனே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மந்திர கேந்திர எல்லாத்துலேயுமே வந்து டேலண்ட் பர்சனாக இருக்கிற இந்த சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் நம்மளும் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்றதுக்காக சிவபெருமான் மேலே வந்து ரொம்ப பக்தியாக இருக்கார். கடுமையாக வந்து ஒரு தவம் பண்ணுறாரு, நம்மளுக்கு வந்து நல்ல சூப்பர் பவர்ஸ் வேணும் நான் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தில் ஒருத்தனை ஆகணும், இந்த நவக்கோள்கள் அப்படின்றதில் நாமளும் வந்து ஒருத்தனாக ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையாக வந்து தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ணி சிவபெருமான் வந்து அவர் முன்னாடி வர்றார். வந்து உனக்கு என்ன வர வேணும்போது, இந்த பிரபஞ்சத்தில் நானும் ஒருத்தனை ஆகணும், இந்த நவக்கோள்களை நானும் ஒருத்தனை ஆகணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானும், உன் இஷ்டப்படியே ஆகட்டும், நீ வந்து சூரிய பகவானாக போற்றப்படுவ, நவகிரகத்தில் ஒரு நாள் வளம் பெறுவ, இந்த உலகமே வந்து உன்னை போற்றி கொண்டாடும், நீ வந்து மிகப்பெரிய ஒரு வீரனாகவும் இருப்ப, உன்னை வழிபடுறவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி கடவுள், அவரை வழிபடுறவங்களுக்கு நோய் நீங்கும், வெற்றி வந்து கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் வந்து வரம் கொடுக்குறாரு. நவகிரகத்தில் தலைவனாகவும் இருக்கார், முதன்மையானவரும் இருக்கார். அப்பேற்பட்டவர் தான் இந்த சூரிய பகவான். சூரிய பகவானோட ஹிஸ்ட்ரி இதுதான். சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு குதிரையோட தான் இருப்பார். அந்த குதிரையை ஓட்டுறவர் வந்து பார்த்தீங்கன்னா அருணன் அப்படின்றவர் தான். அவருக்கு வந்து கால்கள் கிடையாது. சூரிய பகவான் தான் அந்த வண்டியில் வந்து உட்காந்துருப்பார். அவரோட தேர் ஓட்டி வந்து பார்த்தீங்கன்னா அருணன். இப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் பர்சன் தான் சூரிய பகவான் அப்படின்றது. சூரிய பகவான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது மாயன்கள் வந்து சூரிய பகவானை வழிபட்டுருக்காங்க. எகிப்து கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் இருக்காரு. எகிப்து நாட்டிலையும் அங்கே ஒரு கடவுள் இருக்காரு, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் வழிபடுறாங்க. அப்போது பல கோணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து வழிபட்டுருக்காங்க. சூரிய கடவுள் தான் முதன்மையான கடவுளாக வந்து இருந்திருக்காரு. ஸோ சூரியனுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஹிஸ்ட்ரி வந்து இதுதான். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் சூரிய பகவான் வந்து பிரிஞ்சு போயிருக்கலாம் எப்படின்னு தெரில. ஆனால் நீங்கள் வந்து அலசி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் வந்து இயற்கையோடு சார்ந்து சூரிய பகவானை வந்து வழிபட்டிருக்காங்க, சூரிய கடவுளை வந்து போற்றிருக்காங்கன்னே கூட சொல்லலாம். இப்போது நவகிரகத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு முதன்மையான தெய்வம் இந்து கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்து புராணப்படி நவகிரகத்தில் சூரிய பகவானை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து முதன்மை தெய்வமாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த நவகிரகத்தை பற்றி சூரிய பகவான் தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டாபிக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு உண்டான கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.